தௌஹீது ஜமாத்தை வளர்த்து விட்ட சுன்ன ஜமாத் தலைப்பே உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குதா சுன்ன ஜமாத் இப்படி தவு ஜமாத்தை வளர்த்து விட்டாங்க அப்படின்னு யோசிப்பீங்க அதுதான் உண்மை தௌஹீது ஜமாத்தை பெருமளவு வளர்த்ததற்கு முக்கிய காரணம் சுன்ன ஜமாத்தினுடைய சில முட்டாள்தனமான நடவடிக்கைகள் சுன்ன ஜமாத் சகோதரர்கள் சுண்ண ஜமாத் முந்தைய நிர்வாகத்தில் இருந்தவர்கள் இப்போது நிர்வாகியாக இருப்பவர்கள் இனி அடுத்த தலைமுறையில் நிர்வாகியாக வரப்போகிறவர்கள் யாராக இருந்தாலும் என தருமை இஸ்லாமிய சொந்தங்கள் கொஞ்சம் நான் சொல்லுவதை மனசு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் மனசில் உள்ள வெறுப்பு வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கலந்து வச்சுட்டு நான் சொல்லுவதனுடைய உண்மை தன்மையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது இஸ்லாமிய நாடுகள் என்று அடையாளப்படுத்தி கொண்ட முஸ்லீம் நாடுகள் சவுதி துபாய் கத்தார் பஹ்ரைன் ஓமன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ முஸ்லீம் நாடுகள் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனைகள் பல இருந்தாலும் இந்த மாதிரி பள்ளிவாசல வச்சிக்கிட்டு சுனஞ்சமாத்துப்பள்ளி பள்ளி இங்கே இப்படி சொல்லணும் அங்கே அப்படி துறணும் அப்படிங்கிற மாதிரியான சண்டை சச்சரவுகள் என்பது பெரிய அளவில் காண்ட்ரவர்சிலாம் கிடையாது சவுதியிலலாம் பாருங்க எப்படி யாரும் எப்படின்னு துறங்கலாம் எந்த விதமான க கச்சடாவும் கிடையாது ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நாட்டு ஒரு நாடு சரியாக போயிட்டுருக்குது ஆனால் ஒரு முந்நூறு நானூறு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மொகல்லால் ஒரு ஜமாத்து சொன்ன ஜமாத்து அதை கோட்டை விட்டுக்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் தவு ஜமாத்தை எதிர்ப்பதாக நினைத்து இதை அடக்கிடலாம் ஒடுக்கிடலான்னு நினச்சி நீங்கள் முடிவுகள் எடுத்தீங்க பாருங்கள் அந்த எல்லா முடிவுகளுமே ஃபெயிலியர் டோட்டலி அன்ஃபேர் ரொம்ப தோற்று போன ஒரு முடிவுகள் முட்டாள்தனமான மூடத்தனமான முடிவுகள் என்னென்ன முடிவு எடுத்தீங்க ஒரு தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் அவர் விளங்கிய எப்படி தொழுக வராருன்னு வச்சுக்கங்க நெஞ்சில் தப்பி கட்டுறாரு வேற எல்லாம் அசைச்சு தொழுகிறாரு தொப்பி போட மாட்டிக்கிறாரு அது அவர் அவருடைய விருப்பம் அவர் எப்படியோ தொழுதுட்டு போறாரு ஆனால் நீங்க என்ன அந்த இடத்துல பண்ணினீங்கன்னா ஒரு போட தூக்கி வச்சீங்களா இல்லையா இங்கே நாலு மதகுல தான் தொழணும் தொப்பியை போட்டு தான் தொழணும் வேற ஆட்டக்கூடாது நீட்ட கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டீங்க இங்க இப்படி நீங்கள் தொழுவுதாக இருந்தால் எங்கள் பள்ளியில் தொழுவுதான் இருந்தால் இப்படி தொழு அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினீங்க இதுதான் நீங்கள் செய்த மகா மூடத்தனம் மடமைத்தனம் ஏன் எப்படி சொல்கிறேன்னா வெளிநாடுகள் இப்போ சவுதி மாதிரி நாடுகளை பாருங்க எல்லாவற்றிலையும் பவரை ஒன்று ஒன் லீடர்ஷிப்பில் இருப்பான் ஒருத்த ஒற்றை தலைமை தான் இங்கே இருக்கும் ரெண்டு மூணு ஜமாத் ரெண்டு மூணு குரூப்பு அப்படிலாம் கிடையாது ஒரே லீடர் ஒரு தலைமையின் கீழ் ஒரு நிர்வாகத்தின் கீழ் கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லீம்களா இருப்பாங்க ஆனால் அந்த பல கொள்கையுடையவர்கள இருப்பாங்க மதகப்பை ஏத்துக்கிட்டவன் இருக்கிறான் வகாபிசத்தை ஏத்துக்கிட்டவன் இருக்கிறான் சியா கூட இருக்கிறான் இப்படி பல கொள்கைகள் சலஃப் கொள்கை தௌஹீத் கொள்கை இப்படி எல்லா கொள்கைவாதிகளும் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த மற்ற வெளிநாடுகள் எங்கு பார்த்தாலும் தொழுகையில் அந்த நிர்வாகத்தை நியமித்த அந்த இமாம் தான் தொழுக வைப்பாரு அவர் பின்னாடி பல மாதிரியும் சொல்லுவாங்க ஒருத்தர் நெஞ்சில் தக்க்பீர் கட்டுவான் ஒருத்தன் தொப்பு கட்டுவான் ஒருத்தன் அத்தை காத்துல விரல ஆட்டுவான் ஒருத்தன் நீட்டுவான் ஒருத்தர் அப்படி நீட்டியே வச்சுருப்பான் ஒருத்தர் மடக்கி வச்சுருப்பான் ஒருத்தர் தொப்பியை போடுவான் ஒருத்தன் தொப்பி இல்லாமல் தொல்லுவான் ஒருத்தர் சத்தம் போட்டு ஆமீன் போடுவான் ஒருத்தர் சத்தம் இல்லாம ஆமிஞ்சு மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவான் ஒருத்தர் தக்பீர் கட்டாமல் எப்படி எனக்கு என்ன நிற்பான் ஒருத்தர் பல் வளக்கிட்டு தக்பீர்கிட்ட தொழுகைக்குள்ள பல்லு வளக்கிட்டு இருப்பான் எப்படியோ என்ன கருமமோ எப்படியோ தொழு தொலை ஆனால் எங்களுடைய நிறுவ என் பின்னாடி நில்லு என் தலைமைக்கு கீழ் என்னுடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு என் பின்னாடி நில்லு நீ எப்படியோ தொழுதுக நீ விளங்குனபடி நீ இப்படி தான் நெஞ்சில் தகப்பீர் கட்டுறதான் கரெக்டின்னு விளங்கியிருக்கிறியா தொழுது தொலை நீ தொப்பில் கட்டுறியா தொழுதுக்க நீ விரல ஆற்றியா நீற்றியா மடக்கிற என்னத்தையோ பண்ணி தொலை அது உனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது ஆனால் எங்களுடைய நிர்வாகத்தில் என் பின்னாடி நில்லு உன்னை விரட்டி விட்டா என்ன பண்ணுவ நீ ஒரு கூட்டமாக சேருவ அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் சவுதி மாதிரி மன்னராட்சி நீங்க என்ன சுண்டக்கா சுண்ண ஜமாத்து ஒரு சுண்ண ஒரு ஒரு பள்ளியாசல வச்சுக்கிட்டு ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்களா ஒரு முந்நூறு குடும்பம் இருக்குமா ஒரு முந்நூறு குடும்பத்துக்கு ஒரு முகநாள ஒரு ஜமாத்தை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே ஜனநாயக நாட்டில் உட்காந்துக்கிட்டு இது மன்னராட்சி சவுதி மாதிரி துபாய் மாதிரி கத்தார் மாதிரி நாடுகள் மன்னராட்சி நாடுகள் அவன் சொல்றதான் சட்டம் தொப்பிய போட்டு தான் வரணும் பள்ளிக்குள்ளே வரணும்னா அங்கு போய்கிட்டு விவாதம் பண்ண எதிர்த்து பேச முடியாது பேசினா தலையை செய்விடுவான் அப்ப அவன் 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 நினைச்சா போடலாம் அவன் நினைச்சா இப்படி தாண்டா தொழணும்னு கண்டிஷனை போடலாம் ஆனா அவன் போடல ஏன் அவனுக்கு தெரியுது அவன் நாட்ட ஒரு பெரிய ஒரு நாடை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி கச்சடாக்கள் இதில் போய்கிட்டு தலையை கொடுத்துக்கிட்டு இதில் உள்ள சலசலப்பு உள்நாட்டு பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு அவன் விரும்பல இப்படி ஒரு கூட்டம் உருவாவாங்க எங்களால் இப்படி தொல்ல முடியல நாங்கள் வேற பள்ளி கட்டுறோம் வேற நிர்வாகம் இல்லை அப்புறம் அது ஒரு கூட்டமாக மாறும் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் வருவான் அதன் பிறகு அது ஒரு இயக்கமாக மாறும் இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லி இந்த வாசலை அடியோடு அடைச்சிட்டாங்க எப்படியோ தொழுதுக எப்படி வேணாலும் தொழுதுக உன் விரும்பினபடி நீ தொழுதுக ஆனால் நீ என் பின்னாடி நின்று நான் தான் தலைவனாக இருப்பேன் உன்னோட இமாமத்தை நான் பண்ணுவேன் என் பின்னாடி நின்று தொழுதுக அப்படின்னு அந்த தலைமைத்துவம் கடிவாளத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் ஆனா ஜமாத்து இதை கோட்டை விட்டீங்களா இல்லையா நீங்க இப்ப தவுஜ மாத்து எப்படி வளர்த்து விட்டீங்க விரலாட்டி தொழுவுறோன்னா வெளியே பற்றி விட்டீங்க தொப்பி போடு தொழுவாதவனா அடிச்சு பற்றுனீங்க இப்படி நீங்க வந்து எல்லாத்தையும் இப்போ எல்லாரையும் வெளியே பற்றிட்டு வெளியே பத்தி விட்டு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அடக்கிடலாம்னு நினைச்சீங்க இந்த வெளியில போனவன்லாம் ஒவ்வொருத்தனா வெளியே போனாலும் வெளியே போனான்ல இந்த வெளியே போனவன்லாம் என்னடா நீங்க தொலை முடிய மாட்டேங்குது நம்மளை தொலை விட மாட்டேங்கிறாங்களே இப்ப என்ன பண்ணுறது அந்த பத்து பேர் இந்த வெளியே அனுப்பப்பட்ட பத்து பேர் இடத்துல தொழுக ஆரம்பிக்கிறான் அவனோட பெல்ட் உருவாகுது இப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் சேர்ந்து அவங்க ஒரு இடத்துல அதுக்கு மாதிரி வந்து சேருது இப்ப எல்லாம் ஒரு சேர அமைந்து ஒரு தலம் உருவாகிடுச்சு அவங்களுக்கும் ஒரு ஜமாத்து சுன்னது ஜமாத்து மாதிரி தௌஹீது ஜமாத்து அதை உருவாக்குனக்கான ஆரம்ப புள்ளி எங்க வெதை வெதை யாரு போட்டது நீங்க போட்டது மடமைத்தனம் எவன் எப்படியோ தொழுதுட்டு போறான் உங்களுக்கு என்ன அவன் தொப்பு டக்பீர் டப்பீர் கட்டலை நெஞ்சில் கட்டுறான் இல்லை விரலை ஆட்டுறான் மடக்குறான் தொப்பியை போடுறான் போடலை உங்களுக்கு என்ன குத்துனுச்சி நீங்கள் அவனை அவனுடைய நிர்வாகத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா என் பின்னாடி நின்றுப்பா நீ இப்படிதான் விளங்கியிருக்கியா தொழுதுக்க எங்களை வந்து இது பண்ணாத எங்கள் நிர்வாகத்தை குழப்பாத நீ பின்னாடி நின்று தொழு அப்படின்னு நீங்கள் அனுமதிக்கலையே அந்த அறிவு உங்களுக்கு அங்குக்குள்ள வேலை செய்யலை எதிர்ப்பதாக நினைத்து அவங்க எல்லாம் வெளியே பற்றி ஒரு கூட்டமாக மாற்றினீங்க அந்த கூட்டம் இன்னைக்கு உருவாகி அவங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு ஒரு இயக்கமாக மாறி இருக்குது முதல் பிழை பெரும் பிழை நீங்க செஞ்சது எல்லாரையும் அவரவர் விரும்பியபடி தொலை விட்டுருக்கணும் அவங்கவுங்க புரிதல் அடிப்படையில் அவன் அல்லாவ தொழுகிறான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் தப்பா தொழுதான்னா அதுக்குள்ள தண்டனையை வாங்கிக்க போறான் நீங்க சரியா தொழுகிறீன்னா அதற்குள்ள கூலியே நீங்க வாங்கிக்க போறீங்க உங்க குளிக்கு நீங்க உழைக்கிறிய அவர் குளிக்கு அவர் உழைக்கிறாரு அவருடைய வழிபாட்டுல போய் மூக்க எதுக்கு நீங்க நுழைச்சீங்க இப்படி தொழக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க சொன்னதுடைய விளைவுதான் இந்த மாதிரி ஆளுங்க உருவானது தனியா வெளியேற்றப்பட்டவன் வெளியே போனவன் எல்லாம் அப்புறம் எங்கே எங்க போய் தொழுவான் அவன் எங்கே போய் தொழ முடியும் பத்து பேரை வெளியே பத்தி விட்டிய தௌகீத சிந்தனை உள்ளவன அவன் வெளியில போனவன் தொழுவர கிடம் இல்லையா அவனுக்கு இப்போ என்ன பண்றது அவன் சேர்ந்து தொழுக ஆரம்பிச்சான் அவனுக்குன்னு ஒரு ஒரு மொட்டை மாடியில கடையில நண்பர்கள் வீடுகள்ல சேர்ந்து தொழுக ஆரம்பிச்சான் அப்புறம் பள்ளி கட்டுற அளவுக்கு அவனுக்கு பொருளாதாரம் வந்துச்சு எல்லாம் அவனுக்கு வசதி வாய்ப்பு இயக்கம் அதை முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்குது அப்போ அதன் பின்னாடி அழகாக அவன் ஃபாலோ பண்ணி போய்கிட்டான் அப்படி ஊருக்கு ஊரு பள்ளியை கட்டிக்கிட்டு ரெட்டை நிர்வாக ரெட்டை இமாமத்தா போச்சா இல்லையா நீங்கள் ஒரு ஜமாத்துனா அவன் ஒரு ஜமாத்து உங்களுக்கு ஈக்குவலான ஜமாத்து அடுத்து என்ன படு முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்ன பண்ணிங்க தொழுகையிலேருந்து பற்றி விட்டு தனியாக ஒரு இயக்கத்தை கட்டிட்டாங்க அடுத்து என்ன பண்ணி அடிய முட்டாள்தனமான ஒரு வேலை கல்யாணத்துக்கு தஃப்தர் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருந்தியே அதில் வந்து தவஹி ஜமாத்துக்காரங்களுக்கு தஃப்தர் தர மாட்டோம் நஜாத்துக்காரங்களுக்கா கல்யாணத்துக்கு தப்தர் மாட்டோம் பெரிய அறிவாளி நினப்பா நீங்க தப்தர் தராட்டி நீங்கள் தப்தர் தராட்டி தவு ஜமாத்துக்காரெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாமல் மொட்டை பையெல்லாம் தெரிய போகிறாங்களா நீங்க தஃப்தர் கொடுக்காட்டி தவ் ஜமாத்து பெண்கள் எல்லாம் அப்படியே கல்யாணம் முடிக்க முடியாமல் இயங்கி போய் கிடக்க போகிறார்களா முதிர் கண்ணிகளாக வாழப் போகிறார்களா பெரிய நெருக்கடி ஏற்படுத்திட்டீங்களா நீங்கள் என்னத்தை பண்ணீங்க படுமுட்டாள்கள் அறிவு கட்ட முட்டாள்கள் ஏன் உ கடுமையான வார்த்தையை சொல்றேன்னா உங்களுக்கு உற உணரணும் அடுத்து வர்ற ஜென்ரேஷன் யூ ஷூட் திங்க் அபவுட் இட் நீங்கள் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அடுத்த நிர்வாகம் இப்போ உள்ள இந்த இதெல்லாம் சேராது இந்த அறுபது எழுபது வயசுக்கு மேலே உள்ள கோஷ்டியெல்லாம் என்னென்னாலும் விளங்காது அடுத்து வரக்கூடிய முப்பது நாற்பது வயசில் அடுத்தடுத்து பொறுப்புக்கு வரக்கூடிய மக்கள் இளைய சமுதாய பிள்ளைகள் நைன்டிஸ் கிட்ஸு டூ கிட்ஸ் கிட்ஸு கொஞ்சம் இதெல்லாம் மைண்ட் மைண்டில் வச்சுக்கிருங்க அப்போ இந்த மாதிரி தஃப்தர் தர மாட்டோம்னு உங்கள்கிட்ட இருந்த கடிவாளம் ஒன்று ஒன்றா லூஸ் பண்ணி விட்டீங்களே இப்போ கல்யாணத்துக்கு தஃ்தராது உங்கள் கண்ட்ரோலில் இருந்துக்கணும்ல அதே என்ன பண்ணீங்க உனக்கு தர தரமாட்டோம் அப்படின்னீங்க அப்போ அவன் என்ன பண்ணுவான் கல்யாணம் முடிக்கணுமே இப்போ என்ன பண்ணுவான் அப்போ அவன் யோசிக்கிறான் சட்ட நிபுணர்களை ஆலோசிக்கிறான் இப்போ கல்யாணத்துக்கு தஃப்தருங்கிறது என்னன்னா ஒரு பதிவேடு ஒரு அரசு ஆவணம் அந்த ஆவணம் எதற்கு பயன்படும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆணும் பெண்ணு கணவன் மனைவி அப்படின்னு ஒரு ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வேணும் ஒரு ரேஷன் கார்டு வேணும் நாளைக்கு புள்ள வரைஞ்சுன்னா பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறக்கு ஒரு டாக்குமெண்ட்டு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போகிறதா இருந்தால் ஹஜ் உம்ரா போகிறதா இருந்தால் இல்லை எதுக்கோ வேலை வெட்டிக்கு போகிறதா இருந்தால் கூட பாஸ்போர்ட் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஆவணமாக அது இருக்கும் அப்போ ஒரு டாக்குமெண்ட் உலகத்தில் துனியாவில் பயன்படக்கூடிய ஒரு ஆவணம் ஒரு பேப்பர் அப்போ இந்த பேப்பரை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்போ இந்த பேப்பர் நீங்கள் தரலைன்னா வேற யார்கிட்ட கிடைக்கும்னா இது மாதிரி நிறுவப்பட்ட ஒரு நிறுவனத்தில் கிடைக்கும் இப்போ என்பது ஒரு நிறுவனமாக அரசில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அவர்கள் தமிழ்நாடு தௌகிஜ மாத்தினுடைய திருமண பதிவேடு என்று ஒன்றை உருவாக்குறாங்க அச்சடிக்கிறாங்க அதை கவர்மெண்ட்ல பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு சர்டிபிகேட் கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி சர்டிபிகேட் கொடுத்தா அது எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாமோ அதை வச்சு எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாமோ அதை வச்சு எப்படி புள்ளக்குட்டிகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாமோ அந்த பேப்பர் எப்படி எல்லா அரசு ஆவணங்களையும் செல்லுபடியாகுமோ ஆகுமோ உங்களுடைய சுன்னஜமாத தஃப்தருக்கு நிகராக தௌஜமாத தஃப்தர் போட்டுட்டான் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பெரிய அறிவாளிகள் அதிமேதாவிகள் இப்படி நாங்கள் நஜாத்துக்காரனுக்கு தஃப்தர் தர மாட்டோம் மிரட்டி பார்த்தால் உருட்டி பார்த்தால் அவ்வளோதானா தவுஜமாத்துக்காரன் கல்யாணம் பண்ண முடியாதா ஒன்னிட்ட பண்றத விட ஜமாத்துல போய் ஈஸியாக பண்ணிகிட்டு போனான் சுண்ண ஜமாத்துல தான் கொமர்கள் ஏங்கி கிடக்கிறது கல்யாணம் முடிக்க முடியாம வரதட்சணை கொடுமை கட்ட இன்னும் இந்த புத்தி மாறலையே தஃப்தருக்கு ஆராயிரம்மா ஒரு ஊரில் சுன்ன ஜமாத்தில் தஃப்தர் வாங்குறதுக்கு வரி ஜமாத்து வரி ரூபா கட்டி தப்தர் வாங்கணும் தவு ஜமாத்தில் ரெண்டாயிரம் ரூபாயில் கல்யாணமே முடிச்சு போடலாம் ரெண்டாயிரம் ஒரு டீ பிஸ்கெட்டை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கா அப்போ எங்கே போவான் என்ன பண்ணுவான் மக்கள் நீ கொடுக்காட்டி போடான்ட்டு அவங்க போயிட்டான் அதான் நடந்துச்சு நீங்கள் அப்படியே தப்தோர் தர சொன்னோன்னா ஐயோ ஐயோ எல்லோரும் கல்யாணம் முடிக்க முடியலைங்க பாவா வாங்க பாவா ஜமா தலைவரே மன்னிச்சுக்கிருங்க நீங்கள் இப்படி போட்டு தான் போட்டி எங்களால் கல்யாணம் முடிஞ்சு முடியல எங்களுக்கு எப்படியாவது பார்த்து கரண்டு பாட்டுங்க அப்படின்னு கேட்டாங்களா யாராவது எவ்வளவு அசிங்கப்பட்டீங்க ஊருக்குரியபடி செயற்படி உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் இந்த ராமநாதபுரத்தில் இதெல்லாம் நடந்த சம்பவங்க கதைகள் கிடையாது உண்மையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் கூடவே இருக்கும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூடவே இருக்கும் ஒரு பெண்ணு காலேஜில் படிக்குது முஸ்லீம் புள்ள அந்நிய ஆண்களோடு மாற்று மதத்தவர்களோடு பைக்கில் சுற்றுது எங்கே வேணாலும் போது டிக்டாக் எடுத்ததை போடுது டிக்டாக் பண்ணி மியூசிக்கலி பண்ணி செல்ஃபோனில் போட்டுக்கிட்டே இருக்குது புர்க்காவை மாட்டிக்கிட்டு கண்டவனோடு சுற்றுது அப்போ இது அந்த ராமநாதபுரத்தில் அந்த ஜமாத்துக்கு தெரிய வருகிறது அவர்கள் கூப்பிட்டு அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க அவன் புள்ள இந்த மாதிரி புர்க்காவை மாதிரி இஸ்லாத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது டிக்டாக் பண்ணி ஆடல் பாடல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது அன்னி ஆண்களோடு சேர்ந்து கொஞ்சம் கண்டித்து வைன்னு கண்டிக்கிறாங்க அந்த குடும்பத்தார்கள் அவங்க மிஞ்சினவங்க அப்பாங்க உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எங்கள் பிள்ளை எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம்னு சொல்லி மண்டக்கணமாக பேச கடைசியாக என்ன நடக்குதுன்னா இவங்க வழக்கம் போல் உங்களுடைய உருட்டல் மிரட்டல் சுண்ண ஜமாத்துக்கு இந்த அடிமுட்டால் தனமான அந்த வாதம் தான் ஒரு வாய திறந்தாலே என்ன ஜமாத்து கட்டுப்படவில்லை என்றால் தஃப்தர் தரமாட்டோம் கபர்சான் இடம் தரமாட்டோம் உங்களுக்கு கல்யாணம் தரம் கட்சிங்கிற நல்லது கிட்ட எதுக்கும் எந்த நல்லது கெட்டதுக்கும் ஜமாத்து வந்து நிற்காது அப்படின்றாச்சு உடனே அந்த அந்த குடும்பத்தார் பயந்து போய் ஐயோ ஜமாத்து வராதோ என்ன சொல்கிறீங்க என் பிள்ளையை இனிமேல் கண்டித்து ஒழுங்கா வளர்த்துக்கிறேங்க கல்யாணத்துக்கு தஃப்தர் தராம பண்ணிடாதையே என் பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியாது அப்படி சொன்னாங்களா கோடாக வேலையை பார்த்துட்டாங்க என்ன சொன்னாங்க ராமநாதபுரம் ஜமாதத்தில் அங்கே அங்கே நடந்த விஷயம் என்ன இந்த மாதிரி நீ கொடுக்காட்டி போயா நீ இல்லைன்னா என்ன எங்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாதா நீ இல்லைன்னா அவன்கிட்ட முடிச்சுக்குடுவேன் அவன் இல்லைன்னா இவன்ட்ட முடிச்சுக்குருவேன் அவ்வளோதானே இன்றைக்கி எத்தனை பேடு சின்ன சின்ன பேடு அமைப்புகள் இருக்குது எல்லாம் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்குறான் ஐநூறுரூவா கொடுத்தா தஃத்தரில் பதிஞ்சு கொடுத்துருவான் அந்த தஃப்தர் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய்க்கலாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய்க்கலாம் எங்கே வேணாலும் எப்படியும் பதிஞ்சு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் ஐநூறுரூவாய்க்கு கிடச்சி போச்சு இன்னைக்கு தஃப்தரு அப்போ அறிவு கட்டத்தனமா இப்படி அதிகாரத்தை எல்லாம் விட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே இப்படி சவுதியில் நடக்குமா சவுதியில் வந்து அர சவுதி அரசுக்கு மாற்றமாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சு தஃப்தர் கொடுக்க முடியுமா விட்டுருவானா அப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான் வெளிநாடுகள் முஸ்லீம் நாடுகள் அதை ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறான் லட்சக்கணக்கான மக்கள் கொண்ட நாட்டை எந்த சச்சரவும் இல்லாம நிர்வாகம் பண்ண முடியுதுன்னா அதுக்கு அந்த அறிவு வேண்டும் வச்சுக்கிட்டு ஒரு முகம் நிர்வாகம் பண்ண முடியாம பதவிகளை எல்லாம் அதிகாரத்தை எல்லாம் இழந்து விட்டு டம்மிய பீஸ் போன பல்பு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களே என்னத்தை பண்ணி கிழிச்சுட்டீங்க நீங்க என்னத்தை சாதிச்சீங்க இப்படி வந்து தடை விதிச்சதுனால தாங்க தஃப்தோர் தர மாட்டோம் கபூரில் அடக்க விட மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம் நல்லது கிடக்கு ஜமாத்து எதுவும் வந்து நிற்காது வந்து நிற்க வேணாம் ஒன்னு எவனும் கூப்புறது இல்லை இன்னைக்கு ஒரு பிரச்சனை முஸ்லீம் ஜெம்தாதுக்கு ஒரு பிரச்சனைனா எஸ்டிபிஐ வந்து குரல் கொடுக்குது எந்த நிற்கிது தமுக வந்து நிற்கிது பேசுது பஞ்சாயத்து பண்ணி முடிக்குது முஸ்லீம்களுக்கு உறுதுணையாக நிற்கிது ஒரு ஒரு பஞ்சாயத்து ஒரு நல்லது கெட்டது தமுக வர்றான் எஸ்டிபிஐ வர்றான் பிஎஃப்ஐ வர்றான் தகுஜமாத்து வந்து நிற்கிறான் பஞ்சாயத்து பண்ணுறான் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறான் வைக்கிறான் முஸ்லீம்களுக்காக நின்று பின்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறான் இயக்கங்கள் பண்ணிட்டு இருக்கிறான் சுனஞ்சி மாத்து நோம்பு கஞ்சி காய்ச்சிட்டு மவுளு சோறு வாங்கி பாத்தி அது ஓதிக்கிட்டு இவ்வளோதான் உங்களுக்கு அப்ப அதிகாரத்தை இழந்துட்டு உட்கார்ந்துருக்குறீங்களங்க அவன் எப்படியோ கல்யாணத்தை பண்றான் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு தப்தோர் கொடுக்க மாட்டேன் இப்படி வெளிநாட்டு எங்கேயா நடந்துச்சா வெளிநாட்டில் சவுதியில் நான் சவுதியில் இங்கே இருக்கிறனால நாங்கள் இதை உதாரணம் என்னடா எதுக்குனா சவுதி சொல்கிறாருன்னு சவுதி மார்க் ஆதாரம்னு சொல்லலை இங்கே பார்க்கறத உதாரணம் சொல்கிறோம் ஆதாரமாக காட்டவில்லை உதாரணமாக காட்டுறோம் இங்கே பார்க்குறதுனால அப்போ இங்கே என்ன நடக்குது எவ்வளோ பிரம்மாண்டமான ஆடம்பர திருமணம் நடந்தாலும் அதற்கும் அந்த ஜமா இந்த இங்கே உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒரு தஃத்தர் தான் ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு சின்ன அடுப்படைக்குள்ளே ஒரு பாயை விரித்து ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதுக்கும் அதே ஜமாத்து அதே தஃப்தர் உன்னோட குளிக்கு நீ சே தேடிக்கிற நீ ஆடம்பரமா பண்ணி பெருமை அடிக்கிறியா அல்லாட்ட வாங்கி கட்டிக்க நீ எளிமையா பண்ணி அழகா திருமணம் முடிக்கிறியா அல்லாவோட பறக்கத்துனுக்கு வரப்போகுது அவ்வளவுதானே எதா இருந்தாலும் நீ எப்படி வேணா கல்யாணத்தை பண்ணு கூட்டு தூவா ஓதக்கூடாதுங்கிறியா தொலைஞ்சு போ அள்ளி பையன் நோக்கமா வேணாங்கிறியா தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுறான் இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல இதை புடிச்சு நீங்க தொங்கிட்டு இருந்ததனுடைய விளைவு என்ன அழகா அவங்க ஒரு தஃப்தர் உருவாக்கிட்டாங்க இப்ப உங்களுடைய நிலைமை என்ன எந்த ஒரு ஊரில் ஒரு கண்டிஷன் போட முடியுதா எவனா மதிக்கிறான் நான் முதல்ல உங்களை இந்த ஊர் மிரட்டி இங்கே ஒரு கண்டிஷன் இது ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு போட்டா போடான்ட்டு போயிடும் நீ என்ன கட்டுப்பாடு போறப்ப நீ ஏதாவது தப்தர் தர மாட்டேன் தப்தர் தராட்டி போய்க்கோ நீ இல்லாட்டி இந்த அவருக்கா அப்படின்னு போயிட்டாங்கல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இருந்தால் என்னத்துக்குங்க ஆகும் இந்த ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் லீவ் இல்லைன்னா பிள்ளைங்க மதிப்பு ஹெட் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மரியாதை ரெண்டு மூணு ஹெட் மாஸ்டர் இருந்தாருன்னா ரெண்டு மூன்று தலைமை ஆசிரியர் இருந்தால் பிள்ளைங்க மதிப்பாங்களா மாணவர்கள் மத்தியில் மரியாதை இருக்குமா இவர் மிரட்டினாலே நீ இல்லைன்னா போய் அந்த அவர்கிட்ட போய்க்குவேன் நீ லீவ் கொடுக்காட்டீங்கன்னா நான் அந்த அந்த வாத்தியார்ட்ட வாங்கிக்குவேன் அப்படின்ட்டு போயிடுவான் அது மாதிரி தான் உங்களுடைய மடமைத்தனமான முடிவுகளின் காரணமாக என்ன நடந்திருக்குது அதிகாரத்தை இழந்திருக்குறீங்க உங்களுடைய பவர் உங்க கடிவாளம் கடிவாளத்தை ஒருத்தங்களை வச்சிருக்கணும் அப்போதான் ஒரு ஊர்ல ஒரு கட்டுப்பாடை போட்டால் கட்டுப்படுத்த முடியும் தான் ஒரு லீடர்ஷிப்பில் நிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் தஃப்தர் தர மாட்டோம் தராட்டி போடான்னு போயிட்டான் அவன் போடா நீ தரவேணா உங்ககிட்ட கல்யாணம் முடிக்கிறதுக்கு அங்கே முடிக்கிறது ஈஸின்னு போயிட்டான் அங்கேயும் முடிச்சுக்கிட்டானா இல்லையா அப்போ இப்படி தானே தகு ஜமாத்தை வளர்த்தது யார் விளங்குதா ஜமாத்தை வளர்த்த சுண்ண ஜமாத்துன்னு சொன்னோம்ல இதான் காரணம் இப்படி தான் வளர்த்தீங்க ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்க அழகாக நீங்கள் தல அவங்களுக்கு வந்து திருமணம் நடத்தி கொடுத்துருக்கலாம் அவங்க தஃப்தர் கேட்டால் அவங்க கூட்டுதுவா வேணாம் எங்களுக்கு அது வேணாம் இது தொலைஞ்சு போ உங்களுக்கு நேரம் மிச்சம் அதில் கூட்டுதுவா ஓதி நேரம் பெருமளவு ஒரு ஒரு மணி நேரம் நின்று தஃப்தர் பதிஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு போனீங்க போ ஃபோட்டோ ஓட்டினீங்க கையில் போட்டிய சர்டிஃபிகேட்டை புரட்டு நீங்கள் வச்சு கையில் கொடுத்துட்டு வந்தீங்களா வேலை முடிஞ்சு உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு அதை விட்டு முரண்டு பண்ணி அப்படியே வீண் புடிவாதம் வரட்டு கௌரவத்தினால் இது மாதிரி இயக்கங்களை உருவாக்கி விட்டீங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அசால்ட்டா அசால்ட்டாக அழகாக கல்யாணம் விட சிறப்பாக ஓன்ட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு சுண்ணஞ்சி மாதத்தில் முடிக்கிறதுக்கு அங்கே முடிச்சுக்கலான்ட்டு எத்தனையோ பேர் முடிச்சுட்டுருக்கலாம் ஒன்றும் பண்ண முடியல மரியாதையெல்லாம் போயிடுச்சுல இந்த ராமநாதபுரத்தில் நடந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டால் ஒரு மிரட்டுனா அவன் போடான்ட்டு போய் மதிக்க மாட்டேங்கிறான் போயா நீ இல்லைன்னா போய் அந்த அவன்திட்ட முடிச்சுக்கவே நீ விரட்டி எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதா கல்யாணம் பண்ண முடியாமல் அப்படி உங்கள் பிள்ளை மொட்டை பிள்ளையாக இருக்க போதா போயா நீ வேலையை பார்த்துட்டு அப்படின்றாங்க இல்லை அந்த நிலைமைக்கு ஏன் உருவாக்குனீங்க உங்களுடைய மடமைத்தனமான இந்த முடிவுகள் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது அடுத்து என்ன பண்ணீங்க கபூரஸ்தான் மேட்டு அடேங்கப்பா பிரம்மாஸ்திரம் கபூரில் அடக்க விட மாட்டோம் ஜனாசாரி நடத்த விட மாட்டோம் பாட்டு முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம் அது இந்த இத இதையாச்சும் கொஞ்சம் வைங்க நிறைய ஊர்களில் சமீபத்தில் கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சியை பிரச்சனை பண்ணி கடைசியாக இப்போ தகுதி ஜமாத்தில் இல்லாமல் இருந்தது கபூர்ஸ்தான் தான் இப்போ அதையும் உருவாக்கிட்டாங்க அதுக்கு அதுக்குரிய பெருமை அதற்குரிய அனைத்து கிரெடிட்ஸும் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டூ சுண்ணத் ஃபூல்ஸ் ஸ்டூப்ஸ் இடியட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போய் சேரும் முட்டால் அடி முட்டாள்கள் கபுருன்னு ஒன்றாவது உங்கள் கையில் இருந்துச்சு இல்லை எல்லாத்தையும் இவ்வளோ இமாமத்தை இழந்துட்டியே அவன் தனியாக பள்ளியை கட்டிட்டு அவன் தனியை நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கல்யாண தஃப்தர் இருந்துச்சு அதையும் குழப்படி பண்ணி அந்த உரிமையும் உங்களுக்கு போச்சு அவன் கல்யாணம் முடிச்சிக்கிறான் அடுத்து கடைசியாக மிச்சம் மிச்சம் ஒன்னே ஒன்று இருந்துச்சு ஒரு கடிவாளம் என்னது கபுரு அடக்க ஒரு ஜடாசா விழுந்துச்சுன்னா ஒரு மவுத்து விழுந்துச்சுன்னா வந்து அடக்கிட்டு போவாங்க அதுலேயும் என்ன எங்கள் ஜனாசகி எங்கள் முறைப்படி தான் எங்கள் அஜர்ஜு தான் தொழுகை வைப்பார் எங்கள் இதில் தான் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அதுக்கு உடன்பட்டா இங்கே அடக்க இல்லைன்னா அடக்க விட மாட்டோம் அப்படின்னோடனே அடக்க விடாட்டி என்ன பணத்தை வச்சுக்கிட்டு அடக்க விடாமல் அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா அடுத்து என்ன தீர்வு இந்த அறந்தாங்கில என்ன நடந்துச்சு அறந்தாங்கியில் தனியாக கபர்ஸ்தான் உண்டை காசை அவங்கள்கிட்ட இல்லை தவுஜ மாதிரில இல்லாத காசாப்பா ஏ என்ன பெரிய அழுத்தம் கொடுக்குறீ நீங்கள் அப்படியே ஜானாசா அடக்க விடலைன்னா அடக்க முடியாதா அப்படியே உட்காந்து ரோட்டில் உட்காந்து புலம்ப போகிறாங்களா அவங்க எப்படான்னு இருந்தாங்க எப்படா இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுவி எப்பிட்றா இந்த மாதிரி பிரச்சனை பூதாகரமாக ஆகும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு எடுத்துப்படுத்தி கொடுத்தீங்க என்ன நடந்திருக்குது அறந்தாங்களே தனி கபரிஸ்தான் டிஎன்டிஜே கபருஸ்தான் முடிஞ்சா அதுக்கும் உன் வரமாட்டான் இப்போ நீ ஊருக்குள்ளே தண்ணி மறட்ட முடியாது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு மிரட்டினீனா கல்யாணம் போய இந்த தகுஜமத்தில் முடிச்சுக்குவேன் அப்படின்டுவான் அடுத்து ஒன்னேன்னு வச்சுருந்த கபூர் தர மாட்டேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தே இப்போ அதுக்கும் என்ன ஆகிப்போச்சு இப்போ அப்படி சொன்னினாலும் நீ கபூர்ஸ்தான் ராட்டி என்ன என்ன போனம் கடந்து நாரி போக போதா எங்கள் ஜனாசா என்ன அடக்க முடியாமல் கிடக்க போதா நீ அடக்க விடாட்டி நாங்கள் நபி வழிப்படி அங்கே போய் சாணி அடக்கி கொள்வோம் வேலை முடிஞ்சு ஸோ சிம்பிள் உன் வேலையை பார்த்துட்டு ஒதுக்கிப்போ உனக்கு என்ன இப்போ ஊருக்குள்ளே என்ன அதிகாரம் இருக்கு நீ மக்கள் இருந்தால்தான் மக்களை கொண்டுதான் நிர்வாகம் மக்கள் மதிக்கலைனா நீ மண்ணாங்கட்டி ஒன்னுத்துக்கும் இல்ல அப்ப இந்த அளவிற்கு உங்களுடைய மடமைத்தனமான முட்டாள்தனமான முடிவுகளால் உங்களுடைய ஒவ்வொரு கடிவாளமும் கலட்டி விடப்பட்டிருக்குது தலைமைத்துவம் எப்படி வேணாலும் தொழுது எப்படியோ தொழுது தொலைகிறான் என்னத்தையோ தொழுதுட்டு போறான் உன் பின்னாடி நிப்பாட்டிக்கணும் அம்பட்டு அவன் தான் புத்திசாலி எப்படி வேணாலும் தொழுப்பா நீ தெரிஞ்சுக்கீர்கட்டு தொப்புளை கட்டிக்க விரலை ஆட்டிக்க நீட்டிக்க தொப்பியை போடு போடாம என்னத்தையோ பண்ணு என் பின்னாடி நில்லு நான் தான் தலைமை நாங்கள் தான் ஜமாத்துடைய நிர்வாகம் எங்கள் நிர்வாகத்துக்கு உட்பட்டு இரு கல்யாணமா ஆ தரமாட்டேன் அப்படி சொல்லாதீங்க கல்யாணமா நீ வரத்தின கொடுக்குறியா மாக்கிறியா எல்லாம் உன் உன்னுடைய இது உன் குளிக்கு நீ தேடிக்கிற அவ்வளவுதான் உனக்கு சரியின்னு பட்டா செய்ய தப்புன்னு பட்டா விட்டுக்க என்னத்தையோ பண்ணி தொலை கூட்டு அவத மாட்டியா அவதமாட்டியா இது மாட்டி என்ன எப்படியோ பண்ணிட்டு போகிறான் போய் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருந்தீங்க என்ன உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பான் நீங்க தான் அந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கொடுத்தீங்க உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே இருப்பாவே கடிவாளம் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த ஜமாத்துல தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வச்சுனா ஜமாத்து இந்த ஜமாத்தில் தான் பேசணும் அப்படின்னு நான் இருப்பேன் ஆனால் விரட்டி விட்டதுனால என்ன ஆகிப்போச்சு அங்கே போய் ஜமாத்துல கல்யாணம் முடித்தாங்க இப்படி தான் அந்த ஜமாத்து டெவலப் ஆகிச்சு தவு ஜமாத்து வளர்ந்துச்சு வளர்ந்துச்சின்னா அப்படியே கொள்கையை வச்சு அப்படியே அந்த மாதிரி வளர்ந்தது கம்மி நீ விரட்டி விட்டு விரட்டி விட்டு வளர்ந்தது தான் அதிகம் நீ உன் மடமைத்தனமான முடிவுகளால் ஜமாத்து எடுத்த கூறுகட்ட முடிவுகளால் இந்த மாதிரியான ஜமாத்துகள் உருவானுச்சு அதிகமாக மக்கள் அங்கிட்டு போய் விழுந்ததுக்கு என்ன காரணம் இவங்கள்ட்ட முடிக்கிறதுக்கு அங்கே போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம் உலகி ஈஸியாக இருக்குது இவன்ட்ட பண்ணி மா மாக்கு போடுறதுக்கு ம முட்டா பசங்க மாதிரி ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டுக்கிட்டு அவன் அவன்கிட்ட போனால் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்றான் அப்படித்தானே ஒருத்தன் போவான் ஒரு வீடு கட்டுறதே இருக்குது அழகா ரெண்டு மாதத்தில் கட்டி கொடுக்குறான்னா என்ன ஒரு உலகத்தில் அப்படி தானே நீங்க அது மாதிரி இலகுவான வழி அவங்கிட்ட இருக்கும்போது ஓன் டைத்துக்கு வரப்போறான் வரல அதனால தான் வரல அடுத்து இப்போ இந்த கபூஸ்தான் மேற்று ஒன்னாவது உங்ககிட்ட இருந்துச்சு அதையும் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இந்த சுண்ண ஜமாத்து முட்டாள்தனமான முடிவுகளால் உங்களுடைய அதிகாரம் உங்களை கையை விட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அது இன்னும் உணராமல் வெட்டி வீராப்பு வெட்டி கவரவா நாங்கள் தான் ஏ நாங்கள் தான் ஜமாத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா ஜமாத் சொல்லிட்டு தெரியும் நீ சொல்லிட்டு தெரியும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒரு ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார்னா எல்லா கட்சிகளையும் கூட்டி அறிமுக கூட்டம் நடத்துவாங்க ஒரு புதுசாக ஒரு அதிகாரி வந்திருக்காரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் வந்திருக்காருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கிய ஸ்திரில் கூப்பிடுவாங்க திமுக வட்ட செயலாளரு அதிமுகரு முக்கிய கட்சிகள் அது மாதிரி வந்து அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாத்தையும் கூப்பிடும்போது சுண்ணத்துக்குன்னு ஒரு சேர போகிறோம் தகுதி ஜமாத்துக்கும் சேர போகிறோம்னா இல்லையா ஜமாத் ஒரு ஜமாத் அது போல தகுதி ஜமாத்து ஒரு ஜமாத் ஈக்குவல் பவர் சுண்ணமாத்து கல்யாணம் பண்ணி வைக்கும் ஜமாத்தும் கல்யாணம் பண்ணி வைக்கும் சொன்ன ஜமாத் ஒரு குடும்ப பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்களை பார்க்கும் தீர்ப்பு சொல்லும் ஜமாத்தும் குடும்ப பிரச்சனை பஞ்சாயத்து கிட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்லுது சொன்ன ஜமாத் கபூரஸ்தான் வைத்திருக்கு ஜனாசா அடக்குது தவூ ஜமாத்தும் இன்னைக்கு அறந்தாங்கில் தனியாக கபூர்ஸ்தானே வாங்கி விட்டார்கள் இது ஒரு இடத்துல வாங்கினா போதும் அதை சாம்பிள் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் உருவாக்கிக்கலாம் எல்லா இடமும் ஒரு ஒரு இடத்துல போகும் ஃபர்ஸ்ட் பூனைக்கு ஏறு மணி கட்டுறதுக்கு தான விஷயம் பூனைக்கு மணியை கட்டிட்டா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரில் அதை முன்மாதிரியா வச்சு வந்துக்கலாம் அப்போ உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம் போய்கொண்டு இருக்கு இந்த ஜனாசா மட்டும் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஜனாசா விஷயத்தில் போய் ஒரு பிரச்சனையை பண்ணீங்களா பைத்தியக்காரங்களா நீங்கள் ஒரு அடிப்படை அறிவு கூட வேண்டாம் மற்ற விஷயத்தையே அதை விட்டு தொலைவோம் ஒரு ஜனாசாவுடைய விஷயத்தில் ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு தொழுகை வைப்பதற்கு முக்கியமான முழு முதல் உரிமை அந்த குடும்பத்துடைய வாரிசு அந்த பிள்ளைக்கு இல்லையா அவருக்கு நீங்கள் உரிமை தான் வைப்பாருனா என்னத்தை அஜரித்து வைப்பார் இறந்து தகப்பனா இருப்பா தகப்பனா இருக்காண்டி நின்று கேட்கற மாதிரி கோடி அஜரித்து வந்து துவா கேட்கட்டுமே கோடி கேட்க அஜர்த்து நல்லா ஓதி கிழிச்சு அஜர்த்து வரட்டும் ஈடாம பெத்த புள்ள கண்ணீர் மழுக தகப்பனா இருக்காண்டி கையேந்தி அல்லாட்ட கேட்கிறான் அந்த பிரார்த்தனைக்கு ஈடாக கோடான கோடி அஜரித்து வந்து நிக்கட்டும் கால் தூசிக்கு பெறும் அது அப்ப ஒரு எந்த ஒரு அடிப்படை லாஜிக்கும் இல்லாம இந்த கபூர் விஷயத்தை வச்சுக்கிட்டு விளையாட்டு போட்டிங்கன்னா இதை கூட ஒரு கேவலம் உங்களுக்கு இல்லை எவ்வளவா எவ்வளோ இழிவான நிலையில் இருக்கிறீங்க ஒரு மாற்று சமூகத்தில் கூட மாற்று மதத்தில் கூட ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா புல்லை தான் கொல்லி வைப்பான் அந்த உரிமை ஃபைட் பண்ணி எடுப்பான் புள்ள கொல்லி வைக்கிறது அவனோட உரிமைன்னு சொல்லி போராடுவான் அப்போ அதே மாதிரி மற்ற இன்னொரு கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிறீங்க அவர்களுடைய நம்பிக்கைப்படி அந்த இறந்து போனவருக்கான சில சடங்குகளை செய்வார்கள் அந்த மெழுகுவத்தியை வச்சுக்கிட்டு என்னவோ செய்வார்கள் அந்த சவப்பட்டியை வச்சு அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த வாரிசு தான் முன்னாடி செய்வார் அப்போ ஒரு இந்து தகப்பனாருக்கு புள்ள தான் கொல்லி வைக்க கொல்லி வைக்கிற உரிமை போச்சுன்னா வெட்டுக்குத்துலாம் நடந்துருக்குது எத்தனை சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கொல்லி வைக்கிறது உரிமைன்ற அவனுக்கு ஒரு மாற்று மதத்தில் கூட அப்படி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இறந்து போனவருடைய கடைசி கடமை அது அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு முஸ்லீம்னு உட்காந்துக்கிட்டு ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டாரு தொலை வைக்க விட மாட்டேன் நீ என்ன என்ன மனுஷன் நீ நீ உனக்கு எல்லாம் தான் என்ன அவருக்கு தொழுக வைக்க தெரியாட்டே அஜர்த்து வைக்க விடுங்க இந்த குடும்பத்தை இது ஒரு தற்கூரி குடும்பங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கும் தொலை தெரியாது தொழுக வைக்க தெரியாது ஒருத்தன் கூட தேரமாட்டான் அப்பேன் பெரியப்பேன் சித்தப்பேன் அங்காளி பங்காளி சின்னதாமக்க பெரிய தாமக்க ஒருத்தன் கூட உருப்படி இல்லை ஒருத்தனுக்கும் தொழுக தெரியாது அடிமுட்டால் குடும்பம் ஒரு தற்கூரி குடும்பம் இந்த குடும்பத்தில் ஒரு மவுத்து விழுந்துருக்குதுன்னா வேற எவனுமே தேரமாட்டானா அஜார்த்தக்கு கூட தொழுக வச்சு அடக்குங்க அந்த குடும்பத்துல ஒருத்தனுக்கா தெரியும்ல மாமா மவுத்தா போயிட்டாருன்னா மருமையன் தொழுகவை மையம் தொழுக வையி சச்சா மையம் சின்னதாமக்க மாமே மச்சா அப்படி தொழுகவை ரத்த பந்தத்துக்கு முன்னுரிமை கொடுங்க அப்புறம் ரத்த பந்தத்தில் ஒருத்தம் கூட மாட்டான் அப்படி ஒரு தற்கொலை குடும்பம் கடந்த அந்த குடும்பம் எதுக்கு இருக்குது அப்படி ஒரு குடும்பம் தேவையா எவனுக்குமே தொலை தெரியாதுங்க எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தொழுகவும் தெரியாது தொழுக வைக்கவும் தெரியாது நாங்கள் ஒரு முட்டா பசங்க அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கிறான்னா அந்த குடும்பத்துக்கு வேற வழியே உருப்படையே ஒரு தெண்ட குடும்பம் இந்த குடும்பத்தில் ஒரு ஜனாசா விழுந்துருச்சு இந்த அஜர்த்து போய் வைங்கப்பா வேற ஆள் இல்லைப்பா அப்படின்னா வைங்க அப்ப அப்படி விட்டு ஒரு கேவல நிலையை எத்தனை குடும்பத்தில் இருக்குது கேவலமா இல்ல அப்ப ஜனாசா தொழுக வைக்க தெரியாது நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இவர்களுக்கு குத்துறதுக்கு தான் சொல்லி இருக்க திருந்துங்க இனிமே உங்க குடும்பத்தில் ஒரு மவுத்து விழுந்தா நீதாய் அதுக்கு உரிமையான ஒரு காஃபில விட்டு கொடுக்க மாட்டானே தகப்பனார் கொல்லி வைக்கிறதா அவர் போய் வைப்பாரு கொல்லி ஃபைட் வைப்பானாவே அந்த உரிமை எடுப்பான் ஏன் ஏன் அப்பனுக்கு நான் தான்டா கொல்லி வைப்பேன் அப்படின்னு நிற்பான் அத உரிமை அப்படி ஒரு காஃபி இருக்கிற அந்த உணர்வு கூட இந்த முஸ்லீமுக்கு இல்லையே தகப்பனார் மௌத்தாப்பை கிடக்கிறார்னா எனக்கு என்னென்னு உட்கார்ந்துருக்கிறான் அஜரித்து தொழுது வைப்பார் கேவலமா இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பு இது 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 இதை இதையெல்லாம் ஒளிச்சு கட்டுனது தௌஹமாத்து வந்ததுனால இதன் இதன்பால் மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் நீ இப்படி முட்டாத்தனமாக பண்ணிட்டு இருந்ததுனால இவன் அடி முட்டா பசங்களாக தௌஹி தவுஜமாத்தாப்பா கரெக்டாக இருக்குன்னு போனான் இப்படிதான் வளர்த்து விட்டீங்க வளர்த்து விட்டீங்க வளர்த்து விட்டீங்கிற விளங்குதா தௌஹீது ஜமாத்தை வளர்த்து விட்ட சுண்ண ஜமாத்து முட்டாள்கள் நீங்க தான் அது மருத்தப்பட்டீங்கன்னா பட்டுக்குறீங்க என்ன இப்படி பேசி விட்டாரு இவ்வளவு கடுமையா பேசுறீங்க கமெண்ட்ல நாலு பேர் வருவாங்க நியாய புலிகள் நீங்க வந்து கொஞ்சம் கண்ணியமா பேசணும் நீங்க ஒரு ஆலிம் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படி அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் நீ பண்ற வேலை அப்படி இருக்குது அப்படியே உங்களை மரியாதையா பேசுறதுக்கெல்லாம் நீங்க பண்ணின வேலை இவ்வளவு பெரிய நாசகார திட்டத்தை பண்ணினதுனால இன்னைக்கு இந்த போய் கிடக்குது என்ன காரணம் மூல காரணம் இந்த நூலை அந்த 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 ஆரம்பம் ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது உங்களுடைய மடமைத்தனத்தில் வந்து நிற்குது உங்களுடைய முட்டாள்தனமான முடிவுகளால் தான் இந்த இவ்வளவு குழப்பங்கள் உருவானது காரணம் நீ எல்லாத்தையும் அனுமதிச்சிருந்தால் நீ எப்படியோ இரு பெத்த புள்ள வந்து தொழுக வைக்கன்னு கேட்குறானா அஹம் அவனுக்கு விட்டுக்கொடு நீ முன்னாடி நில்லுத்தா தொழுக வைத்தா தகப்பனா இருந்தா நீங்க தொழுக அப்படியே விட்டு கொடு மக்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும்ல தொழுக வைக்க தெரியலேங்கிறாரு பிள்ளைக்கு வைக்க தெரியல வைங்க அதிர்த்து வைங்க அப்படின்னா அப்போ வைங்க அது வேற விஷயம் ஆனால் ஒருத்தருடைய உரிமையிலையுமே தலையிடுறீங்க இப்படி பண்ணதுடைய விளைவு உங்ககிட்ட இருந்த கடைசி கடிவாளம் ஒன்று ஒன்றா இழந்துட்டு போனீங்க கடைசி கடிவாளத்தையும் பறிகொடுத்து விட்டு இருக்கிறீர்கள் இப்போ ஊருக்கு ஊர் கபூரையும் கட்டிட்டால் உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கிடையாது முதல்லையே சுத்தர மரியாதை இல்லை உங்களுக்கு ஊருக்குள்ள சுனஞ்ச மாத்து நிர்வாகம் பேருக்கு அப்படி தான் பேருக்கு நிர்வாகம் என்ன பவர் இருக்குது உங்களால் என்ன சாதிக்க முடியும் ஒரு இயக்கங்கள் செய்கிறத அடுத்து உங்களால் செய்ய முடியலை தமமுக செய்கிறத உங்களால் செஞ்சிட முடியுமா தவுஜமா செய்கிறத செய்ய முடியுமா எஸ்டிபிஐ செய்கிற செய்ய முடியுமா ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து ஒரு நல்லது கெட்டது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இறங்கி நின்று இந்த மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு நியாயம் கிடைக்கிறக்காண்டி ஏதோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கூட இறங்கி நின்று வந்து பேசுகிறாங்களே காவல்துறை மத்தியில் அறியப்பட்டுருக்குறாங்களே இது தகு தாமுக இது தகுச்சமார் அப்படின்னு அறியப்பட்டுருக்குறாங்களே சொந்தம் ஜம்மா அதுக்கு என்ன மரியாதை மிச்சர் மிச்சர் சாப்பிட்றதுக்கு தான் லாய்க்கு அவ்வளோதான் மரியாதை அப்ப இம்புட்டு தான் உங்களுடைய லட்சணம் வருத்தப்பட்டுருந்தீங்கன்னா வருத்தப்பட்டுக்கு நான் அப்படி தான் பேசுவேன் வருத்தப்பட்டுக்கிருங்க இனிமேசி திருந்துங்க இனிமேலாச்சும் முதல்ல இந்த இந்த வீடியோ பார்த்த பிறகு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செருப்பால் தான் அடிச்சிருக்கேன் இனிமையாச்சும் அதை உணர்ந்து என்ன பண்ணணும் பள்ளி நம்ம பள்ளிகள் அல்லாவுடைய பள்ளி தொலை வர்றவன் அல்லாவை தொலை வர்றான் எப்படியோ தொழுதுட்டு போகிறான் நம்ம பவரில் இருக்கணும் நம்ம பின்னாடி நின்று தொழுங்கத்தா அப்படின்னு பண்ணுங்க கல்யாணத்துக்கு தஃ்தரா உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி வைங்க நீங்கள் தஃப்தர் கொடுங்க அவன் எளிமையாக பண்ணுறான் மண்டபம் முடிக்கலை வரதட்சணை வாங்குகிறான் வாங்கலை பாத்தியா ஓதுனா ஓதலை அது உங்களுக்கு தேவையில்லை அவன் சொன்னா ஓதுங்க வேணாங்கிறானா தொலைஞ்சு போகணும்னு விட்டு விட்டு தொலைங்க நீங்கள் தஃத்தர் கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பானலாமே கபூஸ்தான் இருந்து போச்சு மவுத்து கையாத்தா நீங்கள் நில்லுங்க அந்த புள்ள தொழுது வைக்கணும் விரும்புகிறானா வைக்க நீங்களே அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க நீங்கள் கேளுங்க அப்படி வேணால் கேட்குறக்கு தயங்குறவன்ட்ட கூட அப்பா யாரும் தொழுது வைக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தார்கள் மௌத்தா இருக்கிறாங்க சொந்த பந்தம் யாரும் தொழுது வைக்கிறீங்களான்னு கேளுங்க இல்லை தா நாங்கள் யாரும் வைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அஜரத்தை போட்டு சொல்லுவீங்க வைங்க அப்ப இப்படி நீங்கள் மாறினீங்கன்னு சொன்னா நீங்க இழந்த அதிகாரத்தை மீட்டு எடுக்கலாம் ஒற்றை உங்கள்ட்ட இப்படி நீங்க சரியா இருந்தீங்கன்னா எதுக்கு அவன் தகுதி மாத்துக்கு போறான் எதுக்கு வேற இயக்கத்தை தேடி போறான் வேற பள்ளிக்கு ஏன் போறான் நீங்க தான் வேற வேற இது இடத்துல போய் வளர்ந்து நிக்கிறாங்க உங்களுக்கு ஈக்குவலா ஒரு கலெக்டர் மீட்டிங் நடந்துச்சுன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு மீட்டிங் போட்டாருன்னா எல்லா இயக்கத்துக்கும் திமுகவுக்கு ஒரு சேர் அதிமுகவுக்கு ஒரு சேரு போடுற மாதிரி சுன்னஜிமா சுன்ன சுன்னஜ்மா தலைவர் தௌக்குஜிமா தலைவர் ஈக்குவல் பவர் ஈக்குவலான அந்தஸ்து ஈக்குவலான மரியாதை சரிசமமான அதிகார பலம் எதனால் ஏற்பட்டுச்சு ஒரு பள்ளிக்கூடத்துக்கே ரெண்டு ஹெட் மாஸ்டர் உருவானாங்க உங்களுடைய மடமைத்தனத்தினால் ஒரு ஊருக்குள்ள ரெண்டு ஜமாத்து வந்ததே கேவலம் வந்திருக்க கூடாது விட்டுருக்க கூடாது ஒரு ஊரில் ஒரு ஜமாத்து தான் இருந்திருக்கணும் ஒரு நிர்வாகத்துக்கு பின்னாடி நின்றாதான் ஒரு ஊர்ல ஒரு கட்டுப்பாடு ஒரு சட்டம் போட்டால் மக்கள் பயந்து நிற்பான் இல்லைன்னு சொன்னா இந்த இப்போ நடந்துச்சுல டிக்டாக் பண்ற பிள்ளை எப்படி கூட கண்டுச்சா போடாண்டு போயிடுவான் நீ என்ன கட்டுப்பாடு போடுற நீ என்ன தப்தர் மாட்டா போயிட்டே நீ கொடுக்காட்டி என்னங்கிற கல்யாணம் அடிக்க முடியாதா எத்தனை பேர் திமுர்த்தனா பேசியிருக்காரு இதெல்லாம் சும்மா சொல்லலை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி சந்திச்சிருக்கிறீங்க பிரச்சனை சந்திச்சிருக்கிறீங்க கட்டு அதை கட்டுப்பட முடியாதுன்றவாங்க மண்டகனமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏன் உருவானுச்சி ஜமாத்துக்கு ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் போணுச்சு ஏன்னா நீ கட்டுப்பாடாக வைக்கலை கடிவாளத்தை விட்டுப்பட்டு உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு பவர் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக பவர் பகிரப்பட்டு விட்டது அவன் கையில் எடுத்துக்கிட்டான் கூட நீ கொடுக்காட்டி அவன் கொடுத்துக்குவான் நீ கல்யாணம் முடிச்சு வைக்காட்டி அவன் கல்யாணம் முடிச்சு வச்சுக்குவான் நீ பஞ்சாயத்து பண்ணாட்டி அவன் பண்ணிக்கிடுவான் நீ தலாக்கு கொடுக்காட்டி அவன் தலாக்கு சர்டிஃபிகேட் அவன் கொடுத்துக்கணுவான் எல்லாமே அவன் பண்ணிக்கிடுவான் நீ இல்லாட்டி உன்னை நம்பிக்கிட்டு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நிலைமை உருவானதால் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போன சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இப்போ நான் சொன்ன எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் இந்த கேரடு கட்டைகளுக்கு என்ன சொன்னாலும் விளங்காது இதையும் உட்கார்ந்துக்கிட்டு கொலப்படி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இளைய சமுதாய பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய என திறமை இஸ்லாமிய சொந்தங்கள் என் தம்பிமார்கள் சிந்திங்க நீங்கள் நிர்வாகங்களுக்கு வரும்போது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்க செயல்பட வேண்டும் போன்ற நிலை உருவானு சொன்னா கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து மாதிரி ரெண்டு மூணு ஜமாத்துகள் உருவாக்கிட்டு ரெண்டு மூணு இயக்கங்கள் உருவாக்கிட்டு குழப்பங்கள் குளறுபடிகள் எல்லாம் உருவாகாமல் தடுக்க முடியும் ஒற்றை நிர்வாகத்தின் கீழ் எப்படி வெளிநாடுகளில் ஒரு பெரிய நாட்டையே நிர்வாகம் பண்ணி இந்த மெத்தேடில் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கொண்ட ஒரு நாடு முஸ்லிம் நாட்டுடைய நிர்வாகமே இந்த தான் இருக்குது எப்படியும் நீ தலைமைக்கு கட்டுப்படுதல் ஒற்றை தலைமையின் கீழ் இருங்கள் ஒரு ஜமாத்தின் கீழ் இருங்கள் எப்படி வேணாலும் நீங்க தொழுங்கள் எப்படி வேணாலும் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க எப்படி வேணாலும் அப்புறம் ஜனசா அடக்கிக்கிறீங்க ஆனால் எல்லாவற்றுக்கும் யூ டிபெண்ட் ஆன் மீ என்னை சார்ந்திரு என்னை பின்பற்றுகிற என் பின்னாடி நில் அந்த அதிகாரத்தை விட்டுவிட்டால் அவன் வேற எங்கிட்ட போயிடுவான் அப்படி தான் போயிருக்கிறான் இன்னைக்கு மக்கள் அப்படி போன மக்கள் தான் அதிகம் இப்படி கல்யாணம் உங்கள்கிட்ட கல்யாணம் முடிக்க முடியாம அங்கேயும் முடிச்சுக்கிட்டாங்க உங்கள்கிட்ட ஜன சடங்கு முடியல அங்கேயுமே அதனால் இதை ஒரு சம்மட்டி அடியாக அடித்த மாதிரி நீங்கள் விளங்கி கொண்டு இதன் பிறகாவது சிந்தியுங்கள் சுண்ணஜமாத் வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் முதல்ல அந்த சுண்ணஜமாத் பள்ளியில் இன்னமும் எங்கேயாவது போர்டு போடப்பட்டிருந்தால் அந்த சனியனை கலட்டி தூர வீசுங்க முதல்ல எல்லாரையும் எப்படியும் தொழுவதற்கு அனுமதியுங்கள் அவன் விரும்பியபடி தொலட்டும் உங்க பின்னாடினு தொழுகிற மாதிரி வச்சுக்கிருங்க எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு தஃப்தர் கொடுங்கள் கல்யாணத்தை பண்ணி வைங்கள் அவன் விரும்புகிற மாதிரி பண்ணிட்டு போறான் உங்களுக்கு வேலை மிச்சம் இருந்துக்குங்க ஜனாசா கபுரை அடக்குவதற்கு எந்த தடையும் விதிக்காதீர்கள் புள்ள விரும்புகிறானா அதுதான் உரிமை அது எல்லா சமுதாயத்திலையும் கொடுக்கப்பட்ட உரிமை தகப்பனாருக்கு புள்ள தான் கொல்லி வைப்பான் தகப்பனாருக்கு புள்ளதான் இறுதி சடங்கு செய்வான் அதுதான் எல்லா மதத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்க இஸ்லாமு அதை தான் கொடுத்துருக்குது அப்படி ஒருத்த செய்ய போய் தொழுக வைங்க தொழுக தெரியும்னா பிள்ளைங்களுக்கு வாரிசுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த மாற்றத்தின் மூலமாகத்தான் இந்த தௌஹீது ஜமாத் போன்ற ஃபித்னாக்கள் குழப்பங்களை விட்டு மக்களை மீட்டெடுக்க முடியும் நாங்கள் கடுமையாக பேசி இருந்தது நான் கொஞ்சம் கோபமாக பேசிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புண்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்க மனசு காயப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதுக்கு தான் பேசுனேன் வச்சுக்கிருங்க மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அதுக்கு தான் பேசுனேன் புண்படணும் காயப்படணும் காயப்பட்டு திருந்தணும் இல்லை இன்னமும் அது இப்படி தான் இருப்போம்னா இன்னும் தகுதி ஜமாத்து மாதிரி பத்து ஜமாத்து உருவாகும் தகுதி மாத்தாருந்து பிரிஞ்சு என்டிஎஃப் அதுலேருந்து பிரிஞ்சு ஒய்எம்ஜே அதுலேருந்து பிரிஞ்சு வேற ஏதாவது ஏபிசிஜே இஎஃப் எக்ஸ் ஒய் ஜட்டு இப்படிலாம் உருவாக்கிட்டே போகும் உங்களுடைய அதிகாரம் மேலும் 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 பல நீங்கள் ஒரு டம்மி ப பீஸ் போன பல்ப்பு மிக்சர் தான் லாயக்குன்னு ஊருக்குள்ள சொல்லுவது உண்மையாகிவிடும் அதனால் இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த விஷயத்தை நாம நிறைவு செய்து கொள்கிறோம் வாகிருதவான அனில் ஹம்துல்இல்லாஹி ரபில்